மனத்தை கடப்பது எப்படி நம்மளுடைய மனத்தை கடப்பது எப்படி மனம்னா என்ன எண்ணங்களா இருக்கு எண்ணங்கள் எதை அடிப்படையாக கொண்டவைகள் உணர்ச்சிகள் உணர்ச்சிகளுக்கு உணர்ச்சிகள் ஏன் அங்க இருக்கணும் ஒரு அஞ்சறிவு மிருகம் விலங்கு வரைக்கும் ஒரு பசு வரைக்கும் உணர்ச்சியா இருக்கு சதா வந்து வாழை இப்படியும் இப்படியும் ஆட்டிக்கிட்டு இருக்கு அதை வந்து கொசு மொய்க்குது ஈ வந்து மொய்க்க பார்க்குது வேற காக்கா வந்து உட்கார பார்க்குது அதனால எல்லாத்தையும் இப்படியும் அப்படியும் தட்டிக்கிட்டு ஆடுன்னு உணர்ச்சி மயமா இருக்கு அதுக்கு வந்து நான்பாவம் கிடையாது நான்பாவம்னு என்ன அர்த்தம் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கூட தெரியாது அந்த உணர்ச்சியிலேருந்து விடுதலை அடையிறது தான் அந்த உயிரினமான பசுவனுடைய அந்த க்ஷணத்து ஒரு ரியாக்ஷன் அந்த க்ஷணத்து ரியாக்ஷன் வந்து ஒரு மனத்துல இன்விசிபிளா இன்டான்ஜிபிளா அன்பர்சீவபிளா சதா இருந்துகிட்டு இருக்கு அது பிரபஞ்ச மனம் அது பிரபஞ்ச மனத்துல நேரடியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனா நாமளும் பிரபஞ்ச மனத்துல இருக்கோம் நம்மளுக்கு தெரியாது பிரபஞ்ச மனமே நம்பகிட்ட என்ன பண்ணுது நம்மளுக்கு வர உணர்ச்சியை மத்திரம் எண்ணங்களின் துணை கொண்டு நம்மளை காப்பாத்துற மாதிரி பாக்குது புரியுதுங்களா நம்மளுக்கு ஒரு பயம் வந்ததுன்னா என்ன ஆகுது லேடிஸ்க்கு சில பேருக்கு வந்து மாடை பார்த்தா பயம் வரும் அது முட்டிடுமோன்னு பயம் வரும் ஐயோ மாடு வருது அப்படின்னு ஓரமா போடுவோம் ஸோ அந்த பயம் வருது அந்த பயம் வருவதுக்கு காரணம் என்ன நான் பாவம் வச்சுக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் பயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு நான் பாவம் இருக்கிறதே பயத்தை தான் பயத்தை உடனே அது என்ன பண்ணுது உணர்ச்சியா உணர்ச்சி தான் பயம் இது மாட்டுக்கு பயப்படுற மாடு முட்டிடுமோன்னு பயப்படுற ஒரு உணர்ச்சி தான் பயம் அது எங்க இருக்கு ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா பிரபஞ்ச மனத்திலேயே இருக்கு ஆனா அந்த பசுவுக்கு அது தெரியாது ஆனா ஒரு பெண்ணானவள் அந்த மாட்டை கண்டு பயப்படுறதுன்றது நீங்க பாத்தீங்கன்னா அவ கிட்ட இருக்கிற நான்பாவும் உடல் அளவா இருக்கிறது தன்னை பெண்ணாக நினைத்து கொண்டு அந்த பயப்படுகிற பெண்மணியாகவும் மாறிடுறான் அதாவது அந்த உணர்ச்சி எண்ணமாகவும் இருந்து ஞாபகங்களுக்கும் வந்து சதா பயமயமாக பயந்தவள் பய உணர்ச்சியால் பயந்தவள் காப்பாற்ற பயந்தவளை காப்பாற்ற எண்ணங்கள் வந்து நீ இந்த பக்கம் போயிடு அந்த பக்கம் போயிடு நீ நாங்க முன்னாரோ வரோம் நீ பின்னாடி வா அப்படின்னு யாரோ பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இல்ல தன்மனத்திலேயே ஏதோ ஒரு வழிமுறைகள் இருக்க மாதிரி எண்ணங்கள் வந்து பாதுகாப்பது இது எல்லாத்தையும் செய்வது உள்ள இருக்கிற அந்த ஊடகங்கள் மூன்று ஊடகங்களும் நானு புத்தி மனம் எல்லாமே மனம் ஒட்டு மொத்தமா எல்லாமே மனம் வேற இது வந்து இப்படி நடக்கிறதுன்றது வந்து நம்ம உள்ள பார்த்தாதான் தெரியும் அதுவும் ஒரு உணர்ந்தவர் வந்து இந்த சகல பிரபஞ்சமுமே மனம் மனத்தை தவிர பெண்ணுன்னு ஒத்தி இல்லை ஆணுன்னு ஒத்தி இல்லை பசு முட்டுகின்ற மாடு முட்டுவிடுமோன்னு பயப்படுகின்ற ஒரு பெண்ணு அப்படின்றது எல்லாமுமே மனம் இந்த மனமானது உண்மையில் இல்லை இதை வந்து வெளியில போய் மாட்டுக்கிட்ட போய் மாட்டை கட்டி போடுறதுனால கிடையாது நம்ம நம்மளை விசாரிக்கிறது ஏன்னா பயப்படுபவன் நான் தான் ஸோ இந்த நான் தான் வந்து தனி மனமாகவும் இருக்கிறது பிரபஞ்சத்தின் பிரபஞ்சமும் ஒரு மனத்திலேருந்து வந்துட்டு இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கல ஸோ இப்படி நம்ம கடக்க வேண்டியது வந்து நம்மளுக்கு உள்ளதான் நம்மளுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் யாருக்கு பயந்தவன் யார் பயந்தவன் தானே பயந்த எண்ணங்கள் மூலமாக பயந்தவனாக இருக்கிறான் ஸோ அந்த பயந்தவன் ஆக்சுவலா உணர்ச்சிகள் வந்து முட்டிச்சனா ஏதோ ஆயிடும் எனக்கு எனக்குன்றது உடம்பு ஸோ உடம்பை காப்பாத்திக்கிறதுக்கு மனம் வருது மனமத்தையும் உடம்பையும் புத்தியையும் எதையும் பிரிக்க முடியாது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்குது இந்த நான் பாவம் ஸோ அப்போ என்ன பண்ணோம் உள்ளதான் வரணும் எல்லாத்துக்குமே உள்ளதான் இந்த லௌகிக வாழ்க்கையில சிறப்பாக வாழணும்னா கூட உள்ள நின்று எல்லாத்தையும் முடிச்சிடணும் உள்ள ஒத்தரமே இல்லை உள்ளேயே கடக்கணும் அப்படின்னு தான் தமிழ்நாட்டினுடைய ஆன்மீகத்தோட உச்ச உபதேசமாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் ஒயாம பண்ணணும் என்ன எப்படி பண்றது இப்ப இது எல்லாத்துக்கும் வந்து உள்ள நிக்க ஆரம்பிச்சுட்டா விடுவு வந்துடும் எல்லா பயங்களுமே போயிடும் நானை கடந்தா பிறப்பையே கடந்துடும் அதாவது மனத்தையே கடந்துடும் மனம் ஒரு பொய் பொய் வஸ்து அதுதான் பகவான் ரமண மகரிஷி கூட சொல்லியிருக்காரு மனம் தன் ஒளி உரு ஓர்தலையே உந்தி பெற உண்மை உணர்ச்சியா மீது உந்தி பெற மனமே யாருக்கு இந்த பயந்த எண்ணம் யாருக்கு பயந்தவன் யார் பயந்த எண்ணமும் பயந்தவனும் வேற வேறா இல்ல அப்பவே எனக்கு எண்ணம் வரும்பொழுது எனக்கு உடம்பு நடுக்குது மாடை தூரத்துல பார்க்கும் பொழுது பயம் உடனே வந்துடுது உள்ள சோ மாடும் உள்ள ஏற்படுற பயமும் நம்ம கிட்டதான் இருக்கு மாடு கூட வெள்ள இல்லை இது நம்ம கிட்ட பதிந்த அனுபவம்
சோ அனுபவித்தவன் திருப்பி பயந்த அனுபவத்தை நினைவுக்கு கொண்டு வருகின்றான் எண்ணங்கள் மூலமாகும். சோ உள்ள பார்த்தா உள்ள கடக்க வேண்டிய விஷயத்த வெளியில போய் எப்படி கடக்கிறது? பிரபஞ்சமும் இதுல மூழ்கி கிடக்கு. பிரபஞ்சத்துல எல்லாம் காட்சிகளா தெரியுது, ஒலிகளா தெரியுது, பஞ்ச புலன் விஷயங்களா தெரியுதே தவிர அதை கடந்து பிரபஞ்சத்திற்கும் மனம் இருக்கிறது. சோ அதை வந்து வெளியில போய் ஒன்னு ஒண்ணுத்தையும் தேட முடியாது. அதுக்கு நம்மளே யார் அப்படின்னு உள்ள திரும்பி நிக்க ஆரம்பிச்சோம்னா பொறுமையா அந்த பயம் வரும் பொழுது அந்த மாடும் இருக்கு, நீங்களும் இருக்கீங்க. அப்படியே நீங்க உங்க பயத்திலேயே நடுங்கிக்கிட்டே கூட போங்க, ஆனா பயந்தவர்களாவே அப்படியே போங்க. யாரு யாரு இவன், யாருக்கு பயம், யாருக்கு உடல் நடக்கும், யாருக்கு கொலை நடக்கும் இங்க அப்படின்னே போங்களேன். அந்த பேச்சு பேசக்கூடாது, உள்ள உள்ள நினைக்காமல் பேசாமல் அப்படியே அந்த பயந்தவனோடையே அப்படியே கடந்து போனீங்கன்னா தெரியும், ஒண்ணுமே நடந்திருக்காது. இங்கேயும் வந்து பயம் போனதே தெரியாது, வேற உணர்ச்சி வந்துடும். பாத்தீங்கன்னா எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. உணர்ச்சி வரும் பொழுது தாக்குண்டவர்களாக நாம் அப்படி ஆயிடுறோம். உண்மையில் அதை பார்த்தா மனமே விழுந்துடுது, பிரபஞ்ச மனமும் விழுந்துடுது, தனி மனமும் விழுந்துடுது, தனி நண்பமும் விழுந்துடுது. அற்புதமான சாதகம் இதுதான் மனத்தை கடப்பது. மனத்தை கடப்பதுன்னா என்ன? மனம் என ஒரு பொருள் இல்லை. மனத்தின் உருவை மறவாது உசாத செய்பவன் பயந்தவன், பயப்படுதல், பயப்பட்ட ஒரு பயப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மிருகம், ஒரு விஷயம், ஒரு ஆபத்து, அது மூணுதும் சேர்ந்தது தானே அது. ஸோ அது வந்து நம்ம கிட்டே தான் ஆரம்பிக்குது. அது யாருக்குன்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஏன்னா உலகம் வந்து நம்மளுடைய நிழல், என்னுடைய பயம்தான் உலகமா இருக்கு, என்னுடைய மாட்டின் பயம்தான் அங்க நிழலா மாடு இருக்கு. உண்மையில் அது ஒன்றும் பண்ண போறது இல்லை, பயப்படுத்துறது நாமே தான், நான் பாவம் தான் பயமுறுத்துது. ஸோ அதை பார்க்க மனத்தை கடப்போம். இதுதான் பகவான் சொல்லியிருக்கார், மனத்தின் உருவை மறவாது உசாத மனம் என ஒன்று இல்லை உந்தி பெற மார்க்கம் நேராகும் இது உந்தி பெற. ஒன்றும் இல்லைன்னு போய் முடிஞ்சிடும். ஒன்றும் இல்லைன்னா அங்கே இருப்பது சுரூபம், அது ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கு. இது ஆன்ம ஞானமே, அற்புதமான இது. இது தொடர்ந்து பண்ணுங்க. சும்மா இரு சுரூபமாய்ன்றதான் நம்ம கொடுத்துருக்கோம். அனைத்து ஆன்மீக ரகசியங்கள்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். 10-14 வயசு வரைக்கும் காத்தால 6 மணி நேரம், சாயந்தரம் 6 மணி நேரம் படுக்கிறதுக்கு முன்னாடி, மற்றவர்கள் எல்லாம் 24/7 பண்ணலாம். 1 மணி நேரம் உட்கார்ந்து பண்ணணும், கண்களை மூடிக்கொண்டு தலையை மட்டும் சாய்க்காதீர்கள். அவ்வளவே. இந்த கேள்விக்கு உண்டான பதில் இதுதான். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்தையும் பாருங்க, கேள்விகள்லாம் அனுப்புங்க. எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கும். நல்லது. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.